Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா Fiverr மூலமா affiliate marketing மூலமா எப்படி மணி மேக் பண்றேன்னு தான் பார்க்க போறோம். அத Fiverr-ல நீங்க வர்க் பண்ணனும்னா ஒரு டிசைனர் ஆகணும், இல்லனா வீடியோ எடிட்டர் ஆகணும், இல்லனா புரோகிராமர் ஆகணும். இவங்க இந்த மாதிரி இருந்தா தான் நமக்கு Fiverr-ல மணி மேக் பண்ணலாம்ன்றது எல்லாரும் நினைச்சிருப்பீங்க. ஆனால் இன்னொரு வழி இருக்குங்க, அஃபிலியேட்டட் மூலியமாக நமக்கு மணி மேக் பண்ணுற ஒரு விஷயம். அதாவது உங்களுக்கு அவங்களோட ஃபேஸ்புக் மூலியமாக, ஓ ட்விட்டர் அக்கௌண்ட் மூலியமாக, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தா அந்த யூடியூப் சேனல் மூலியமாக உங்களுக்கு இந்த அஃபிலியேட் மார்க்கெட் மூலியமாக ஃபைவரில் மணி மேக் பண்ணலாம். ஆனால் நல்லாவே இதில் மணி மேக் பண்ணலாங்க, நிறைய பேர் இதில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க ஃபைவரில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமாக மணி மேக் பண்ணி. அது எப்படி செய்கிறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இல்லை இன்றைக்கி இதில் வந்து ஃபஸ்ட் இன்றைக்கான வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறேன். இல்லை பார்ட் ஒன் பார்ட் டூன்ற மாதிரி ரெண்டு வீடியோ நான் சீரீஸ் செய்ய போகிறேன். அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வழங்கும். இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் வந்து இதுதான் ஃபைவர்ன்ற வெப்சைட். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து அஃபிலியேட் மூலியமாக நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் டைப் பண்ணுங்கள் அஃபிலியேட் ஃபைவர்னு சொல்லி, அஃபிலியேட் ஃபைவர்ஸ்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சைட் உங்களுக்கு இல்லை காட்டியிருக்குமாங்க அஃபிலியேட் ஃபைவர். இல்லை பார்த்தீங்கன்னா ப்ரமோட் த வேர்ல்ட் லீடிங் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சர் சர்வீஸ். அதாவது நீங்கள் ஃப்ரீலான்சர் சர்வீஸை வந்து வேர்ல்டு வைட் நீங்கள் ப்ரமோட் பண்ணிட்டு சீஸ் இந்த ஏர்ன் அப் டு $1000 சிங்கிள் கன்வர்சேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட், இதில் உள்ள எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் எல்லாம் வாட்ச் பார்த்துக்கலாம். கைட் நைஸ் கைட் எல்லாம் கைட்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாட்ச் பார்த்துக்கலாம் இதெல்லாம். ரைட், இல்லை இந்த கமிஷன் பிளான், இந்த கமிஷன் பிளானே நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன பிளான் கொடுத்துருக்காங்கன்னு அஃபிலியேட் கமிஷன் பிளான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரமோட் பண்ணுற இதுகளுக்கு வந்து கமிஷன் பிளான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குதும். ஓகே, இதை நீங்கள் படித்து பாருங்கள். ரைட், ஓகே. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பேஜ், ஹோம் பேஜை கிளிக் பண்ணால் உங்களோட அஃபிலியேட் ஃபைவர் அஃபிலியேட் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பேங்க்ஸ் அந்த மாதிரி தான் இதுகளும், இதுவும் அஃபிலியேட்டாக நம்ம ஜாயின் பண்ணுறது தான். ஓகே, இப்போ அதில் வந்து கமிஷன் பிளான் கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் எல்லாம் இருக்குது இல்லை. சரியா, இப்போ அதில் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு ஜாயின் நவுன்ற பட்டனை கிளிக் பண்ணேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அஃபிலியேட்டாக. இப்போ நான் இதில் வந்து அக்கௌண்ட் டைப்பை வந்து இங்கே வந்து நீங்கள் ஒரு கம்பெனியோட ஜாயின் பண்ணி செய்கிறீங்கன்னா அஃபிலியேட் நீங்கள் கம்பெனி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து தனியாக செய்கிறனால நான் ப்ரைவேட்டுன்றதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கேனால பேர்களை நம்ம நிரப்பிக்கிறோம். ஓகே, ஏன்னா வந்து ராஜா ராமண்ணா ராம் இப்படி கொடுத்துருக்கேன். மெயில் அட்ரஸை வந்து நம்ம வந்து இப்போ நம்மட மெயில் அட்ரஸ் ரைட் கொடுத்துக்கிறேன். ஓகே ரைட், இது கன்ஃபார்ம் மெயில் அட்ரஸ். இங்கே வந்து பாஸ்வேர்ட், நீங்கள் பாஸ்வேர்ட் நான் வந்து இங்கே கொடுக்குறேன். நீங்கள் யூஸர் நேம் ரைட் பார்த்தா யூஸர் நேம், இப்போ யூஸர் நேம் ஒன்று நீங்கள் கொடுங்க, ஏதாவது ஒரு யூஸர் நேம் கொடுங்க. ரைட், இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு யூஸர் நேம் ஒன்று கொடுக்குறேன், ராஜா ரைட் இந்த மாதிரி ஒரு யூஸர் நேம் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் இப்போ யூசர் நேம் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வேறு மாதிரி மாற்றுங்க. இந்த வருஷத்தை கொடுப்போம் அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த யூசர் நேம் இல்லை. ஓகே, ஏன்னா அந்த நிறையா யூசர் நேம் போட்டு இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் உங்களுக்கு அது அப்படி காட்டுது. ரைட், இப்போ அதை பாஸ்வேர்ட், பாஸ்வேர்டு வந்து ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுப்போம். அதே மாதிரி இங்கிட்ட ஒரு பாஸ்வேர்ட் கேட்குது, ஏன்னா 6 letter. ஆ ஓகே, ஒன்று கொடுப்போம். பாஸ்வேர்ட் டிஸ் நாட் மேட்ச்னு வருது. ரைட், இப்போ நீங்கள் பாஸ்வேர்டை சரியாக கொடுங்க. ரைட், அடுத்தது வந்து கண்ட்ரி, கண்ட்ரி வந்து நான் வந்து ஸ்ரீலங்கா கொடுத்துக்கிறேன். நீ உங்களுக்கு தேவையான கண்ட்ரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை நீங்கள் கொடுங்க. எந்த கண்ட்ரியில் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறீங்களோ அந்த கண்ட்ரியை கொடுங்க. ரைட், இதை அப்படியே வச்சுக்கிடுங்க. அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் உங்களுக்கு உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எது மூலியமாக ஜாயின் பண்ணுறீங்க, இந்த நான் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைப் கொடுத்துருக்கேன். நம்ம ஸ்கைப் அதை அப்படியே வச்சுட்டு இப்போ ஸ்கைப்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஸ்கைப்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா நான் கொடுக்கலாம், மெசேஞ்சர் ஏதாவது நான் ஸ்கைப்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இதில் கேட்குது டெல்லாஸ் லிட்டில் அபவுட் யுவர் செல்ஃப். அதாவது எது மூலியமாக நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க, ஹவு டூ யூ பிளான் டு ப்ரமோட் த ஃபைவர் சர்வீஸ். அதான் ஃபைவரோட சர்வீஸ், அதான் நிறையா சர்வீஸ் இருக்குது. லோகோ டிசைன் இருக்குது, வீடியோ எடிட்டிங் சம்மந்தமாக இருக்குது, ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதுக்கு. நீங்கள் அதை வந்து எந்த எது நூறாக நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் விளங்கப்படுத்துங்கன்றது. இப்போ நான் வந்து இதில் வந்து
இப்போ எனக்கு முடிஞ்சதை தான் நான் கொடுக்க முடியும். இப்போ அதனால் யூடியூப் சேனல்னு வச்சுருக்கனால யூடியூப் மூலியமாக என்னால் ப்ரமோட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு யூடியூப் சேனல் இல்லாட்டி யூடியூப் சேனலால் எடுத்து ஐடென்டிக் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் இருக்கும், எனக்கு ஃபேஸ்புக் மூலியமாக என்னால் ப்ரமோட் பண்ண முடியுன்றதை கொடுக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கிட்டே இருக்குது, இன்ஸ்டாகிராம் மூலியமாக எனக்கு ப்ரமோட் பண்ண முடியும். அடுத்தது நீங்கள் வேறு ஏதாவது அஃபிலியேட் நெட்ஒர்க், வேறு ஏதாவது அஃபிலியேட் நெட்ஒர்க் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ப்ரமோட் பண்ணுறலான்றத கொடுங்க. ரைட், இல்லாட்டி ஃபோரம்ஸ் ஏதாவது ஃபோரம்ஸ் இருந்தால் அது மூலியமாக நமக்கு ப்ரமோட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். ரைட், அதர்ஸ்னால் நீங்கள் உங்களுக்கு என்ன வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா இது இல்லாதது அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க, அவ்வளோதான். ரைட், அது டெல்லர் சப்போர்ட்ஸ் ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் எது எது எந்த சர்வீஸை வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ப்ரமோட் பண்ண விரும்புகிறீங்க. இப்போ நம்மளாம் வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறது வந்து எனக்கு என்ன இது வந்து கிராஃபிக் டிசைனிங், ப்ரோக்ராமிங், வீடியோ அனிமேஷன். ஓகே, இது மூணு சர்வீஸை தான் நான் ப்ரமோட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான சர்வீஸை இங்கே ரைட்டிங் டிரான்ஸ்லேஷன், உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ப்ரமோட் பண்ண முடியும்னா இங்கே ப்ரமோட் பண்ணலாம். ரைட், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ப்ரமோட் பண்ணி கொடுக்கலாம். இவ்வளோ தான் விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க. செஞ்சுட்டு மேலே உள்ள டீம் அண்ட் கண்டிஷன் இது ரெண்டையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இதை அக்ரீன் பண்ணிவிட்டு ரெண்டையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நான் கொடுத்தீங்கன்னா ஓகே தேங்க்யூன்னு இந்த மாதிரி வரும். கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் ஃபைவர் ஆஃபிலியேட், சாரி வரும். ரைட், ஸ்டார்ட் டூயிங்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேஜ் வரும், யூசர் நேம் என்னன்றதை கேட்டு வரும். நான் யூசர் நேம் கொடுத்தேன்னா ராஜா 1, பாஸ்வேர்ட் ரைட். இப்போ உங்களோட பேஜ் வந்து சைன் அப் ஆயிடுச்சு, இதுதான் உங்களோட அஃபிலியேட் பேஜ். ரைட், இதுதான் உங்களோட சர்வீஸ். நீங்கள் மார்க்கெட் போன போகிற விஷயம் வந்து இதில் தான் இருக்கும். உங்களுக்கான இதெல்லாம் அக்ரி கொடுங்க, எல்லாம் அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணுங்கள். ரைட், அவ்வளோதான். டோன்ட் ஷோ இட் அகெயின், க்ளோஸ் பண்ணுவோம். ரைட், இதுதான் உங்களோட பேஜ். உங்களோட டேஷ்போர்ட்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டெல்லாம் இதில் நீங்கள் உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் பேமெண்ட்டெல்லாம் மேக் பண்ணுறேன்னா உங்களோட பேமெண்ட்டுக்கு தான் வந்துகிட்ருக்கோம். இதுலேயும் உங்களுக்கு பேனியர் கார்டு மூலியமாக நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் உங்களோட அக்கௌண்ட்டெலாம், உங்களோட பேனியர் இதுகள்லாம் இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை. ரைட், பார்த்தீங்கன்னா பேனியர் ஃபைவர் அஃபிலியேட்ஸ். இப்போ நீங்கள் செய்கிறப்போ நீங்கள் அஃபிலியேட்டாக ஜாயின் ஆகி நீங்கள் செய்ய உங்களோட மணி வந்து இங்கே ஏர்ன் ஆகிக்கிட்டே இருக்கும். இது சம்மந்தமாக நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுவேன், என்னோட வர்ற அப்கமிங் வீடியோ ஸ்டியூ சீரீஸில் பற்றி, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் போடுவேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஃபைவர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எப்படி ஒர்க் பண்ணி நிறையா மணி மேக் பண்ணுறது, பார்ட் டைம் சர்வீஸாக உங்களுக்கு வந்து. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் கமெண்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.